Hello, hi all. Welcome back to Triple A Vlogs. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல என்ன நம்ம போஸ்ட் பண்ண போறோம்னா இந்தியால ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் இது ரோகுன்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு எஸ்டர்டே நாங்க லூலு போயிருந்தோம். நான் சொன்ன மாதிரி சீபாஸ் ஃபிஷ் வாங்கும் போது அப்போ வந்து நாங்க இதை ஃப்ரை பாத்தீங்கன்னா இது ரோகு வாங்கியிருந்த ரோகு ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் மத்த ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்கு பாங்க அது எப்படி கழுவலாம்னு சொல்லி பாக்கலாம். இனிமே நான் ரெண்டு மூணு டைம் நார்மல் வாட்டர்ல கழுவி வச்சுட்டு திருப்பி நான் அங்க மஞ்சத்தூள் உப்பு எப்பவுமே ஃபிஷ் கழுவு போகும்போது நோட் பண்ணீங்க. சால்ட் உப்பு போடாதீங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு போடுங்க. பவுடர் சால்ட் வந்து போடாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. கல்லுப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டா போகும். நான்வெஜ் குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க, நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஓகே வாங்க போகும். பாருங்க நல்லா சூப்பரா கழுவி எடுத்தாச்சு. இனி வந்து மேக்னேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காஷ்மீரி சில்லி வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து கொரியண்டர் பவுடரு, இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது வந்து கார்ன்ஃபிளவர் சும்மா நம்ம டேஸ்ட்டுக்காக தான். இது ஒரு ஸ்பூனு. இது வந்து அரிசி மாவு ஒரு நாங்கள் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுனால நாங்கள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கங்க. பெரிய சைஸ் லெமன் ஒன்று எடுத்துட்டு புளிஞ்சு விடுங்க. இதில் யூஸ் பண்ணி நல்லா புளிஞ்சு விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு தேவை தகுந்த மாதிரி சால்ட் போட்டுங்க. இதில் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது மாவு வந்து நல்லா வந்து ஃபிஷ்ஷில் நல்லா வந்து உங்களுக்கு மேக்னேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நீங்கள் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றும்போது எல்லா தண்ணியும் ஒரே டைமில் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப இது தண்ணியாக. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா எல்லாம் பிணைஞ்சி வச்சாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மாவு இதெல்லாமே பிணைஞ்சி வச்சுக்கோ. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபிஷ்ஷோட மேக்னேட் ஆகும். மேக்னேட் செய்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுங்க. பட் மறக்காமல் மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. இது நம்ம வீட்டுக்கு மசாலா வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் நம்ம இப்போ ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலதில் ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து பண்ணுங்க. நான் எல்லா ஃபிஷ்ஷும் ஒட்டுக்காக போட்டு பண்ணாதே அப்போ எல்லாத்தையும் ஈவனாக பிடிக்காது. ஸோ ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா ஃபிஷ்ஷு ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் உள்ள வெளியே எல்லாமே நல்லா கிளியராக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. கை வச்சு அப்ளை பண்ணுங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கலர் பொடியுமே இப்போ நானாக பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. டூ ஹவர்ஸ் வேணால் ஒரு ஒன் ஹவர் வச்சாவே போதும். பட் இனிமேல் நீங்கள் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்னிங் பண்ணுற மாதிரி இருந்தால் லஞ்சுக்கு நீங்கள் மார்னிங்கே வந்து இது இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. வாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி இதை கொண்டு போய் நம்ம அப்படியே அழகாக போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. பார்த்துங்க
பாத்துக்கு அப்படியே ஒரு ஒரு சீசன் லைட்டாக எடுத்து போடுங்க. பொரிக்கும் போது ஆயிலில் போட்டுட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து டேர்ன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வருது ரெண்டு சைடுமே. இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஆயில் அப்ளை பண்ணமுல்ல, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து உதிரி உதிரியாக வரல பாருங்கள், நல்லா பாருங்கள் எல்லாமே வந்து அதோட ஒட்டி தான் வருது. ஃபிஷ் கூட ஆயில் நம்மளுக்கு எதுவுமே வந்து செப்பரேட்டாக வரவே இல்லை, மசாலா எதுவுமே உதிரி உதிரியாக வரவே இல்லை பாருங்கள், எல்லா மசாலாவும் ஃபிஷ் கூடவே இருக்குது. அதனால உங்கள்கிட்ட சொன்னால் ஆயில் கூட அப்ளை பண்ணி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இடைக்கிடைக்கு திருப்பக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி ஒரே டைம் நீங்கள் திருப்புங்க, அப்போ வந்து உங்கள் ஃபிஷ்ஷு வந்து நல்லா ரெண்டு பக்கமே வந்து நல்லாமே ஃப்ரை ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் உங்களோட இந்த வீடியோ பெறுவது உங்கள் ட்ரிப்ளே விளாக்ஸ். Thank you.